தின்னானுடைய சிவனே போற்றி. வருகை புரிந்திருக்கும் மலேசிய சங்க வினாங்க மாநில பேரவையில் 42வது ஆண்டு திருமறு ஊத விழாவிற்கு வருகை பிறந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களையும் சான்றோர் பெருமக்களையும் வருக வருகை என்று வரவேற்பதில் பற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் எல்லாமல்ல சிவபெருமானுடைய அருள் கொண்டு துணை கொண்டு 42வது ஆண்டு திருமறு ஊத விழா மிக சிறப்பாக முறையில் நடந்த வண்ணமாக இருக்கின்றது. முதல்ல ஒரே ஒரு தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும், இந்து பெருமக்களாகிய நாம் மிகப்பெரிய ஒரு தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு திருமுறையை எடுத்து கொடுத்தவர் யார் அப்படின்றால், இந்த தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய தொண்டு செய்த ஒரு உத்தமர் யார் அப்படின்னா, நம்மளுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் சோழன் தான் இந்த உலகத்திற்கு திருமுறையை காண்பித்தார் அப்படின்ற ஒரு வரலாறு நம்முடைய இந்து மதத்தில் நிலவி வருகிறது. அதாவது இந்த திருமுறையெல்லாம் பாடுறோம் இல்லையா, இதை யார் இந்த உலகத்திற்கு உலகறிய செய்தார் அப்படின்றால் ராஜராஜ சோழன் என்ற மிகப்பெரிய உத்தமர், நம்முடைய தமிழ் மொழிக்கு பெரிய பெரிய தியாகம் செய்தவர். அந்த திருமுறையை உலகத்திற்கு அவர் எடுத்து காட்டல அப்படி என்றால் திருமுறைகள் இன்னும் இந்த வினாடிக்கு அடித்து போயிருக்கோம். இதோடைய பெருமை என்னன்னு தெரிஞ்சிருக்காது, இதோடைய அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அதனால இந்த மிகப்பெரிய தியாகம் செய்த ஒரு உத்தமர் ராஜராஜ சோழன், இந்த உலகத்திற்கு உலகறிய செய்தவர். பிள்ளைகள் முதல்ல திருமுறையை ஓதுவதற்கு முன்னதாக திருமுறையுடைய பயன்பாடு என்ன, திருமுறையுடைய வரலாற்று காவியங்கள் என்ன என்பதனை பெற்றோர்களும் திருமுறை ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு முதல் ஊட்ட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த உலகத்தில் இன்னமும் சைவ சமயம் ஓங்கி நிற்கிறது, திருமுறைகள் இன்னமும் நம்முடைய வழக்கத்தில் இருக்கிறது அப்படி என்றால் அதுக்கு முதல் காரணம் யார் அப்படின்னா ராஜராஜ சோழன். அதனை வடிவகுத்து அந்த அந்தணர்களிடமிருந்து திருமுறையை கைப்பற்றி உலகத்திற்கு எடுத்து கொடுத்தார். அது நான் சொல்றது கிபி 3வது ஆண்டு அப்ப ராஜராஜ சோழன் செய்த தியாகம். இப்பொழுது எல்லா இந்துக்களும் திருமுறையை ஓதுகின்றார்கள். அதே தியாகத்தை அதே தமிழ் மொழியில் பற்றுக்கொண்டு மலேசிய திருநாட்டில் ராஜராஜன் சோழன் செய்த தியாகத்தை யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, மலேசிய திருநாட்டிலே 42 வருட காலமாக திருமுறையுடைய பெருமையினை உணர்த்தி பிள்ளைகள் திருமுறையை ஓதி பயன்பெற வேண்டும் என்ற உயரிய சிந்தனைகள் இன்று வரவும் மிகப்பெரிய தமிழுக்கு தியாகம் செய்து வந்த ஒரு சங்கம் இருக்கிறமையானால் அது மலேசிய திருநாட்டில் மலேசிய இந்து சங்கம் தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரியணும். இதைவிட சிறப்பான முறையில் திருமுறையை ஓதி திருமுறைகளை பிள்ளைகள் பாடி அதனுடைய பயன் அடைய செய்வதற்கு மற்ற எந்த இயக்கங்களும் எந்த சங்கங்களும் ஆலயங்களும் எங்க கிட்ட நெருங்கல. இது எங்களுடைய பெருமை, இதுதான். இதை எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்ற அப்படின்னா, எப்படி ராஜராஜ சோழ உலகத்திற்கு திருமுறையை கொடுத்தாரோ இந்த திருமுறையுடைய பெருமையை உணர்த்தியது மலேசியாவில் மலேசிய இந்து சங்கம் தான். இரண்டாவது விஷயம், தமிழ் மொழிய வளர்க்கல, தமிழ் மொழிய வளர்க்கல, தமிழ் மொழி செத்து போகுது, தமிழ் மொழி யாரும் படிக்க மாட்டாங்க அப்படி என்று சொல்லிக்கொண்டு பிதற்றுபவர்களுக்கு மலேசிய இந்து சங்கம் இது மிகப்பெரிய சவாலாகவே இருந்து 42 வருடங்களில் ஏறக்குறைய 18 லட்சம் மாணவர்களை திருமுறையை ஓத வைத்த மிகப்பெரிய சாதனை யார் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, மலேசிய இந்து சங்கம் தான் செஞ்சிருக்கிற சாதனை. ஒரு ஆள் இரண்டாள் இல்ல, மாணவர்கள 18 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை திருமறை ஓதற்குரிய வாய்ப்பை கொடுத்தது எங்களுடைய இந்து சங்கம் தான். இது மிகப்பெரிய பெருமை. மூன்றாவது, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இந்து சங்கத்துக்கு வேற வேலை தெரியாது, தேவார சங்கம் அப்படின்னு. அந்த தேவார சங்கம் என்று புனைப்பெயரோடு வாழ்வதற்கும் நாங்கள் பெருமைப்பட்டுள்ளோம். என சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி மூவரும் பாடிய பாடலுக்கு பேரு தேவாரம் என்று பொதுப்படையாக பெயர் வைத்தார்கள். அந்த புனைப்பெயரோடு மலேசிய இந்து சங்கத்தை தேவார சங்கம் அப்படி என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு அதிலும் மிகப்பெரிய பெருமைதான். வேற யாருக்கும் கிடைக்கல இல்ல தேவார சங்கம் அப்படின்னு, எங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய எங்களுக்கு பெருமைதான். அந்த பெருமையோடு 42 வருட காலம் ஏறக்குறைய 180க்கும் மேற்பட்ட வட்டாரங்களில் 14 மாநிலங்களில் இந்த 2 மாதத்துக்குள்ளாகவே 1000கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் திருமுறையை பாடி இந்த மலேசிய திருநாட்டிற்கு அருளை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பினை கொடுத்தது
மடீசிய இந்து சங்கம். இது யாரும் மறுக்கவோ மறைக்கவோ மறக்கவோ முடியவே முடியாது. யாரும் தமிழை இந்து சங்கம் வாழ வைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. நாங்கள் மட்டும்தான் வாழ வைக்கிறோம். ஏன்னா எப்ப திருமுறை வாழும் அப்படின்னா, மேடைக்கு மேடை ஏறி நின்று வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சொன்னால் வளராது. எப்பொழுது நம்மளுடைய தாய்மொழியை நீங்கள் படிக்கிறீங்களோ பேசுறீங்களோ அப்பொழுதுதான் தாய்மொழி வளரும். மேடையில் நின்று வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சொல்லி தமிழ் தாய் வாழ்த்து பாருன்னா தமிழ் வளர்ந்துடாது. அதே போலதான் பக்தியும். பக்தி எப்படி வளர்ந்துருமா? பக்தன் வளர்ந்தால் பக்தி வளரும். இல்லாட்டி பக்தியை மட்டும் நீங்கள் வளர்க்க முடியாது. பக்தன் முதல் வளரணும், அப்போதான் பக்தனுடைய பக்தி வளரும். அந்த தியாக உணர்வோடு 42 வருடகாலம் இன்றமும் பேடு நடை போட்டு எத்தனை எதிர்ப்புகள் தடைகள் வந்தாலும் இதனை கைவிடாமல் செய்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரே ஒருத்தனுடைய துணை கொண்டுதான் இந்த திருமுறையை நடக்கின்றது. அது எல்லா வல்ல சிவபெருமானுடைய அருளாசி. அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா இந்த திருமுறையை மலேசிய சங்கம் நடத்த முடியாமலே போயிருக்கலாம். அவருடைய அருள் இருக்கிறது, நால்வர் பெருமக்களுடைய குருவருள் இருக்கிறது. அந்த அருள் இன்னமும் எங்களை காத்து வருகிறது. அந்த அருள் இருக்கும் வழியில் மலேசிய திருநாட்டில் திருமுறையுடைய பெருமை எங்களால் இந்த மலேசிய திருநாடு கண்டுகொண்டே இருக்கும் என்பதனை இங்கு வந்திருக்கக்கூடிய இந்து பெருமக்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு பிள்ளைகள் திருமுறை ஓத வேண்டும்? திரு அப்படி என்றால் செல்வம் என்று பொருள். பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கிறது இதுதான். என் திருமுறைனா என்ன? ஏன் திருமுறை? அதனுடைய பயன் தெரியல பிள்ளைகளுக்கு. இப்ப வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, திருமுறை பாடல் பாடும்போது அதனுடைய பொருளையும் சொல்ல வேண்டும். ஏன் பொருளையும் சொல்ல வேண்டும்னு சொன்னாங்க தெரியுமா? திருமுறையை மட்டும் பாடினாதீங்க, பொருளையும் உணர்ந்து பாடினால்தான் பலன் இருக்குது. அப்ப திருமுறைனா என்ன பிள்ளைகளுக்கு தெரியல. திரு அப்படி என்றால் மாறாத செல்வம் என்று பொருள். மாறாத செல்வம். செல்வம்னா என்ன? பொருள் செல்வமும் அடங்கும், அருள் செல்வமும் அடங்கும். அப்ப முறை என்றால் என்ன? நூல் என்று பொருள். புத்தகம் நூல். அப்ப திருமுறை என்றால் மாறாத செல்வத்தை, பொருள் செல்வத்தை, அருள் செல்வத்தை கொடுப்பது திருமுறை. பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, இந்த திருமுறை சமயத்தை மட்டும் வளர்க்காது, உன்னுடைய அருளியல் வாழ்க்கையை மட்டும் வளர்க்காது, பொருளியல் வாழ்க்கையையும் வளப்படுத்தக்கூடியது இந்த திருமுறை அப்படின்னு சொல்லி இப்பொழுதே திருமுறையுடைய விதையை மாணவர்களுக்குள் விதைக்க வேண்டும். அது கடப்பாடு யாருகிட்ட இருக்குது அப்படின்னா, பெற்றோர்களாகிய உங்ககிட்டதான் இருக்கு. முதல் விஷயமா கேட்டுக்கணும். இரண்டாவது ஒரு கேள்வி, திருமுறையை பாடிய நால்வர் பெருமக்களும் சரி, சைவ சமயத்தைச் சேர்ந்தவரும் சரி, அவர்கள் பாடிய பொழுது எல்லா வல்ல சிவபெருமான் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுத்தான். ஆனால் இன்று வரையிலும் 30 வருஷமா 40 வருஷமா நம்மளும் திருமுறை ஓதிக்கிட்டு இருக்கோம், திருவாசகத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னமும் அவர்கள் அடைத்த நிலையை நாம் அடைய முடியல. என்ன காரணம்? நீங்களும் உங்களை தெரிஞ்சு பாருங்க என்ன காரணமாக இருக்கும். ஒரே ஒரு காரணம் தான், அவங்களுடைய பக்தி எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னச்சு. நம்முடைய பக்தி எனக்கு எல்லாம் வேண்டும் வேண்டும் சொல்லுது. இதுதான் பக்தியுடைய பரிணாமம். அவங்க கேட்காம சிவபெருமான்கிட்ட எனக்கு என்னமே வேண்டாம்ப்பா, புகழ் வேண்டேன். மாணிக்கவாசர் சொல்ற, புகழ் வேண்டேன், பொருள் வேண்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம். அப்ப உனக்கு என்ன வேணும்? சிவபெருமானுடைய அருள் இருந்தால் மட்டும் போதும்னு சொன்னாரு மாணிக்கவாசகர். ஆனா நம்ம அப்படி இல்லை, திருமுறையை பாடி எதெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கொடுன்னு சொல்றோம். அதனால அவர்கள் பக்திக்கும் நம்முடைய பக்திக்கும் நிறைய பேதம் இருக்குது, வேற்றுமை இருக்குது. அவர்களுடைய பக்தி ஆழமானது, நம்முடைய பக்தி ஆழமானது அல்ல. அவர்களுடைய பக்தி தூய்மையானது, நம்முடைய பக்தி காரண பக்தி. மனிதர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? இறைவன் இப்படி நின்றுகிட்டு என்னமோ அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, நம்மளுடைய படைப்பு வேற கட்டேன்னு வந்த மாதிரியும், இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு இப்படி கொடு அப்படி கொடுன்னு அவனுக்கு நம்ம கட்டளை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பக்தி இங்கேயே செத்து போயிடுச்சு. இறைவன்கிட்ட நீங்க வேண்ட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்னை படைத்த இறைவனுக்கு நன்றி, இறைவா என்னை நான் அறிந்து கொள்வதற்கான தன்மையை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டுவதுதான் வேண்டல். அதுதான் அவங்க பண்ணாங்க. அவங்க பண்ணனாலதான் எல்லாமே கிடைச்சிச்சு. இந்த நால்வர் பெருமகிட்டையும் பல வேற்றுமைகள் உண்டு. எப்படி பார்த்தீங்கன்னா, ஞான சம்பந்தருக்கு சிவபெருமானும் அம்பாளும் பாலை கொடுத்து அருள் செய்தார்கள், அப்பர் பெருமானுக்கு சூளை கொடுத்து அருள் செய்தார்கள், சுந்தரமூர்த்திக்கு ஓனை கொடுத்து அருள் செய்தார்கள்,
மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்து அருள் செய்தார்கள். சிவபெருமான் பாலை கொடுத்தார், சூளை கொடுத்தார், ஓலை கொடுத்தார், காலை கொடுத்தார். நான்கு பேருக்கு அருள் பாலிச்சிருக்கிறார்கள். யாரு? சிவபெருமான். எப்படி பாலை கொடுத்தார்? மூன்று வயதிலே ஞான சம்பந்தர் எல்லா வண்ண எம்பெருமானை தோடுடைய செவி என்ற பாடலில் வர்ணிக்கும் பொழுது எம்பெருமானே கீழறங்கி வந்து பாலை கொடுத்தாரும் செய்தார். அடுத்தது அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் ஒரு காலகட்டத்தில் சமண மதத்திலே சேர்ந்து கொண்டு சிவபெருமானை நிந்தித்து பேசினார். சிவநாமமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். சிவன் ஆலயங்கள் எழுப்பக்கூடாதுன்னு சொன்னார். அவரை கண்டிக்கும் வகையிலே சிவபெருமான் அவருக்கு சூளை நோயை கொடுத்தார். அப்பொழுது முதலாக பாடப்பட்டதுதான் கூற்றா இனவாறு என்ற பாடல். அப்ப சூளையை கொடுத்து இறைவனையே அது ஆட்கொண்டார். அப்பரடிகளை சுந்தரமூர்த்தி நாயனார் 16 வயதில் திருமணம் நடக்க போது எண்ணிலடங்காத கிராமவாசிகள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. திருமாங்கலத்தை எடுத்து பூட்ட போறாங்க பெண்களத்துல. அந்த நேரம் பார்த்து அந்தனர் வேடமடைந்து ஒரு வயதான உருவத்துல சிவபெருமான் வராரு. என்ன சொல்றாரு? சுந்தரா நிறுத்து உன் திருமணத்தை, நீயும் உன்னுடைய பரம்பரையும் எனக்கு அடிமை, என்னை கேட்காம நீ திருமணம் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஓலை கொடுத்து திருமணத்தை நிறுத்தி ஆட்கொண்டார். நான்காவது மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்தார். இது என்ன காலை கொடுத்து எப்படி அருள் செய்தார் அப்படின்னு ஒரு யோசனை ஒன்றும் இல்லை. மாணிக்க வாசகருடைய திருபுராணத்தையும் அவருடைய வரலாற்றையும் படிச்சீங்க அப்படின்னா உங்க ரெண்டு கண்ணுல தண்ணி வழிய ஆரம்பிச்சது. ஆனா அந்த பக்தியோடு படிக்கணும். மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக பணிபுரிகின்றார். அரிமர்த்தன பாண்டியன் சொல்றாரு, நம்மளுடைய குதிரைப்படை நடிந்திருக்கிறது, துறைமுகத்திற்கு சென்று குதிரைகளை வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர்கிட்ட நிறைய காசு கொடுத்து அனுப்புறாரு. மாணிக்க வாசகர் ஒரு சேனை படையோடு கிளம்புகிறார். கிளம்பும் போது மதுரை என்பதையுடைய எல்லையை தொடும் பொழுது மாணிக்க வாசகருடைய காலெல்லாம் சிரித்துருச்சு, உடம்பெல்லாம் சிரித்து போயிருச்சு. என்ன நடக்குதுன்னு அவர் தெரியல. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தரவிற்கு ஒரு சிரிப்பு ஏற்பட்டு அங்கே நின்றுட்டாரு. யாரு? மாணிக்க வாசகர். என்ன காரணம்? ஏன் நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு எல்லையற்ற ஆனந்த மனசுல பிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது இங்கிருந்தோ ஒரு குரல் ஓம் நம சிவாய் அப்படின்னு, அதை நோக்கி அப்படியே மாணிக்க வாசகர் நடந்து போறாரு. ஒரு குறுந்த மரத்தடிகள் மாணிவாசக பெருமானார் குருவரிவம் தெரிந்து சின்முத்தரை தரித்து சீடர்களுக்கு ஞான உபதேசம் செய்து வருகிறார். ஞான உபதேசம் செய்யும் பொழுது தன் நிலையை மறந்தார் மாணிக்க வாசகர். தன்னோட அமைச்சர் அப்படின்னு மறந்து போயிட்டாரு. குதிரை வாங்க வந்து மறந்து போயிட்டாரு. தன்னுடைய அரிமர்த்தன பாண்டியனை மறந்து போயிட்டாரு. குதிரை படையை மறந்துட்டாரு. தன்னோடு வந்த சேனைகளை மறந்து விட்டார். அப்படியே இந்த வண்டியிட்டு உட்கார்ந்தார் சிவபெருமான் இடத்தில். சிவபெருமான் முதல்ல அவருக்கு தீட்சை கொடுக்கின்றார். மணிவாசக பெருமானது என்ன தீட்சை கொடுக்கின்றார் அப்படி என்றால் நயன தீட்சை கொடுக்கின்றார். நயன தீட்சை. நயன தீட்சை என்ன தெரியுமா? ஒரு குரு ஒரு சீடனுடைய கண்ணை பார்த்து தீட்சை கொடுப்பது, அதான் நயன தீட்சை. ஒரு குரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு தீட்சை வேணும் அப்படின்னா உங்க கண்ணை பார்க்கணும், அது நயன தீட்சை. பார்வையால் உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய திறமை தன்னை குருக்கு உண்டு. முதல் தீட்சை கொடுக்கிறார் மாணிவாசகருக்கு, நயன தீட்சை கொடுக்கின்றார். நயன தீட்சை கொடுத்துட்டு பிறகு மாணிக்க வாசகருக்கு ஸ்பரிச தீட்சை கொடுக்கின்றார். ஸ்பரிசம், ஸ்பரிசம்னா தொடும் உணர்வு. தொட்டு அவரை தூக்கி தன்னுடைய திருகரத்தால் விபூதியை பூசி விடுகின்றார் மாணிக்க வாசகர். இது ஸ்பரிச தீட்சை. மூன்றாவது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை காதில் ஓதி உபதேச தீட்சை கொடுக்கின்றார். இது மூன்றாவது தீட்சை. நான்காவது தீட்சை மண்டியிட்டு வணங்கும் பொழுது சிவபெருமான் தன்னுடைய பாத குரடுகளை மணிவாசக பெருமானுடைய சிரசு மீது வைக்கின்றார். இது திருவடி தீட்சை. அப்ப மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானால் நான்கு தீட்சை கொடுக்கப்பட்டது. நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, உபதேச தீட்சை, திருவடி தீட்சை. இந்த திருவடி தீட்சை தான் காலை கொடுத்து அருள் செய்தார். சிவபெருமான் தன்னை காலை எடுத்து போய் எப்பொழுது அவருடைய சிரசு மேல காலை வச்சாரோ அன்னையிலிருந்து அவருடைய உலகியல் வாழ்க்கை முற்று பெறுகிறது. இப்படி நான்கு பேருக்கு ஒவ்வொரு வகையில சிவபெருமான் அருள் பாலித்திருக்கின்றார். என்ன காரணம்? முதல்ல பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் 3 வயசுல ஞானப்பால் குடிக்கிறாரு, 9 வயசுல ஞானம் பெற்றுட்டாரு. அப்பரடிகளுக்கு 81 வயது, நடக்க முடியல, கண்ணு தெரியல, வாயெல்லாம் குளறுது,
உடம்பெல்லாம் சுருங்கிய நிலை, சிவபெருமானை பார்த்தே ஆக வேண்டும், கைலாசத்துக்கு போக வேண்டும் என்ற மன உறுதி, நடக்க முடியாம தழுவி 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 கைலாசத்துக்கு போறார். அப்ப அப்பராடிகளுக்கு 81 வயது, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு 16 வயதில் திருமணம், 32 வயதில் அவருக்கு அருள் பாலிக்கின்றார். மணிவாசக பெருமானும் 32 வயது அவருக்கு ஞானம் பெறும் பொழுது, அதன் பிறகு மணிவாசக பெருமான் திருவாசகத்தை எழுதி சிவபெருமானு ஒன்றரை கலந்தார். இப்ப இதுல அதிகமான வயது யாருக்கு அப்படின்னா அப்பரடிகளுக்கு தான் அதிகமான வயது. அப்புறம் எதுக்கு ஞான சம்பந்தரை வந்து முதல்ல வச்சாங்க, 9 வயது குழந்தைதான் முதல்ல வச்சிருக்கிறாங்க, என்ன காரணம் தெரியுமா? இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. என்ன காரணம் அப்படி என்றால், எப்படி 3 வயது ஞானப்பால் உண்டாரோ அதுபோல நம்முடைய குழந்தைகளுக்கு சிறு வயதிலே சமயம் என்ற விதையை மனதில் விதைக்க வேண்டும். நம்ம விதைக்கிற விதை எது தெரியுமா பிள்ளைகளுக்கு? நீ பெரியாளாகணும், நீ பெரியாளாகணும், நீ பெரியாளாகணும். எப்படி ஆகணும் அப்படின்னா, நீங்க என்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களோ அதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ப மாணவர்கள், மாணவர்கள் இங்க பாருங்க, எல்லாரும் மாணவர்கள், மாணவர்கள் இங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? சத்தம் இல்லையே. சரி, மாணவர்கள் கேள்வி கேட்கும் போது கை தூக்கணும். எத்தனை மாணவர்களுக்கு அப்பா அம்மா நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? எத்தனை பேர் டாக்டர் ஆகணும்? சரி, எத்தனை பேர் பெரிய தொழிலதிபர் ஆகணும், பணக்காரன் ஆகணும் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க? எத்தனை மாணவர்கள் விஞ்ஞானி ஆகணும், விஞ்ஞானி சயின்டிஸ்ட்? எத்தனை பேர் போலீஸ் அதிகாரி ஆகணும்? எத்தனை பேர் ஆசிரியர் ஆகணும்? எத்தனை பேர் நிறைய பட்டம் பதவி உயர் பதவி அடையணும்? எத்தனை பேருடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சமயத்தை அறிந்து இந்து சமயத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்போடு நீ ஒரு சுவாமி விவேகானந்தரை போல் ஆக வேண்டும் எத்தனை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க? 0. இதான் பிராக்டிக்கல் ரிசல்ட். உங்களுக்கு பிள்ளைகள் எங்க தோக்க போறாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் டாக்டர் ஆகி பெரியாளாகணும், ஆசிரியராகி பெரியாளாகணும் சொல்றக்கூடிய நான், நீ சமயத்தை அறிந்த சமய அறிஞராக சமயத்தை சரியாக புரிந்து கொண்ட இந்துவாக ஒரு சுவாமி விவேகானந்தரை போல் வாழ வேண்டும் என்ற விதையை மாணவர்களுக்கு பெற்றோர்களாக நாம் விதிக்கவில்லை. இதனாலதான் அவங்க எவ்வளவு கல்வி கற்றாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய ஒழுக்கம் கெட்டு போகுது அப்படின்னா, இதனாலதான் கெட்டு போகுது. மாணவர்கள் மீண்டு வர மாணவர்கள் கவனங்க, மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பொழுது உங்க அப்பா அம்மா பெற்றோர்கள் நீ பெரியாளாகணும் 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 சொல்லி கொடுக்கிறார்களோ, பெரியாளுன்னா என்னன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. பெரியாளுனா நீ பெரிய தொழிலதிபர் ஆகுறது பெரியாள் கிடையாது. நீ நிறைய தத்தோ டத்தோ ஸ்ரீ தான் தான் ஸ்ரீ பட்டலாம் வச்சிருந்தா நீ பெரியாள் கிடையாது. நீ நிறைய பங்களாஸ் நிறைய கார்லாம் வச்சிருந்தா நீ பெரியாள் கிடையாது. நீ டாக்டர் இல்லை பிஹெச்டி மாஸ்டர் இதெல்லாம் முடிச்சிருந்தா நீ பெரியாள் கிடையாது. எப்பொழுது ஒரு மாணவன் ஒரு மாணவி தன்னை போன்று மற்ற மனிதர்களையும் சக மனிதனாக மதித்து சமயத்தோடு இறை சிந்தனையோடு ஒழுக்க பண்போடு இந்த சமுதாயத்தில் வாழ்கின்றானோ, அப்பொழுதுதான் அவன் பெரிய மனிதனாக ஆகின்றான் என்பதனை இன்றிலிருந்து நீங்கள் அவர்களுக்கு விதிக்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய விஷயம், இதுதான் மிகப்பெரிய விஷயம். இதை மட்டும் நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா நீங்க பிள்ளைகளை பற்றி கவலையே பட வேண்டாம். இதை நம்ம சொல்லிக் கொடுக்கறது சமயம். திருமுறை காட்டக்கூடிய முதல் வாழ்வியல் நெறி என்ன தெரியுமா? திருமுறை காட்டக்கூடிய முதல் வாழ்வியல் நெறி சக மனிதனை மனிதனாக மதிக்க தெரியணும். இது திருமுறை காட்டக்கூடிய வாழ்வியல் நெறி, படிச்சு பாருங்க. 2வது, தொண்டு நெறியோடு வாழ வேண்டும். தொண்டு நெறி, மற்றவன் துன்பத்தில் இருக்கும் பொழுது ஓடிக்கு உதவி செய்கிறான் இல்லையா, இங்கதான் இறைவன் இருக்கிறான். இதை நீங்கள் கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். திருமுறையை பாடிட்டு பரிசுகளை பெற்றுக்கொண்டால் அவர்கள் வெற்றி அடைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் எப்பொழுது திருமுறையை ஓதி மற்றவர்களோடு அன்பு நிலையோடு வாழ்கின்றானோ அப்பொழுது உங்க பிள்ளை வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப வெற்றி என்பது மனிதன் மனிதனாக வாழும் போது அவர்கள் வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது என்பதனை மீண்டும் மீண்டும் பெற்றோர்கள் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்வியல்ல 3 வழிபாடு ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் நல்லா கேட்டுக்கோங்க. ஏன் இதை பேசுற அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த நேரம் இருக்கிற வசி உங்கள்கிட்ட பேசி ஆகணும்னு ஒரு கட்டாயம், அவ்வளவுதான். ஆனால் திருமுறையை மட்டும் பத்தி பேசாம
இது ஆடி மாதமா இருக்க ரிசவாசி. நீங்க பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, பெற்றோர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மூன்று வழிபாடு ரொம்ப முக்கியம். முதல் வழிபாடு கடவுள் வழிபாடு. கடவுளை எப்பெல்லாம் வணங்கணும் அப்படின்னா, காலை மாலை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் இறைவனை நினைக்க வேண்டும் சொல்றாரு பெரியவர்கள் சொல்றாரு. இதுதான் கடவுள் வழிபாடு. நீங்க தெரிஞ்சுக்காதீங்க, காலையில இருந்து விளக்கு ஏற்றிட்டு சூட சாம்பிராணி காட்டினா கடவுள் வழிபாடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. நீங்கள் 70 முதல் மீண்டும் தூங்க போவதற்கு வரைக்கும் நீங்க இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் கடவுள் வழிபாடு. இரண்டாவது வழிபாடு மக்களுக்கு ரொம்ப முக்கியம், பித்திரு வழிபாடு. என்ன வழிபாடு? பித்திருக்கள் வழிபாடு. இது இப்ப நம்மளுடைய நாட்டில மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, இந்த ஆடி மாத நாடு உங்களுக்கு சொல்ற தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். பித்திரு வழிபாடு இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பித்திருக்கள் மீண்டும் ஒரு பிறவி எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணாதீங்க, பித்திருக்களை நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தர்ப்பணம் பண்ணிதாகணும், பித்திருக்களை நினைச்சதாகணும் அப்படின்னு சொல்லுது. யாரு சொல்றது நீங்க கேட்காதீங்க. எப்படி கடவுள் நம் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களுக்கு உள்ள கடமையை நாம் செய்கின்றோமோ, அதுபோல பித்திருக்கள் மூதாதையர்கள் பெரியவர்கள் இறந்து விட்டால் உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு அவங்களை விட்டுறாதீங்க. அப்பொழுதும் அவரை நினைக்க வேண்டும். ஏன் தெரியுமா, இந்த வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும் பொழுது தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாது இந்த குழந்தை வெளியே வரும்போது பிறந்து வருமா, உயிரோடு வருமா, உயிர் இல்லாமல் வருமா, ஊனம் இல்லாமல் வருமா, ஊனம் உற்றவ வருமானு உங்களுடைய அப்பா அம்மாக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த வயிற்றுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்க கண்ணுக்கு தெரியினாலும் அந்த அப்பா அம்மாவும் இந்த குழந்தையை கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனா நீங்க உள்ளுக்கு இருக்கீங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. அது போலதான் நம் கண்களுக்கு நம்முடைய தாய் தந்தை தெரியாவிட்டாலும் கூட அவர்களை நினைக்க வேண்டிய கடமை இந்துக்களுக்கு உண்டு. பித்திரு வழிபாடு என்பது நம்மளுடைய திருவள்ளுவர் திருக்குறள்லேயே 10 குறள்ல தென்குளத்தார் வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். பித்திருக்களை நினைக்கணுமா நினைக்க கூடாதா, அவர்களை வணங்கணுமா வணங்கக்கூடாது, வணங்கி ஆக வேண்டும், கட்டாயம் இது. நீங்க நிர்ணயிக்காதீங்க, சாஸ்திரம் இதுதான் சொல்லுது. மனு தர்ம சாஸ்திரம் சொல்லிடுச்சு, 4 வேதங்கள்ல பறைசாற்றி விட்டார்கள் பித்திரு வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் என்று. இதனை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, தகுதி கிடையாது. உங்க அப்பா அம்மாவை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை உங்கள் குழந்தைகள் நினைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பித்திருக்களை நினைக்க வேண்டும் அப்படி என்றால், அவர்கள் இல்லாவிட்டாலும் அவருடைய உணர்வுகளும் அவருடைய ஆசைகளும் அவருடைய நினைவடைகளும் இன்னமும் இந்த லோகத்தில் உங்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே நீங்கள் பித்திரு வழிபாடை நன்றிப்பாக நிச்சயமாக அவசியமாக வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இரண்டாவது விஷயம் பித்திரு வழிபாடு. இந்த பித்திரு வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. வருஷத்துல 4 நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க பெரியவர்கள். என்னது? ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, மார்கழி அமாவாசை. இந்த 4 அமாவாசைகள்ல ஏதாவது ஒரு நாள்ல உங்க பித்திருக்களை நினைங்க. நம்முடைய வேதம் என்ன நம்ம சொல்லுது, ஒவ்வொரு நாளும் சிரார்த்தம் பண்ணுன்னு சொல்லுது, ஒவ்வொரு மாதமும் சிரார்த்தம் பண்ணுங்கன்னு சொல்லுது. உங்களை அதெல்லாம் பண்ண சொல்லல. வருடத்துக்கு ஒரு முறை ஆடி அமாவாசை என்றும் இந்த பித்திருக்களை நினைங்கன்னு சொல்லிடுச்சு. இதை யாரும் செய்யறதில்லை, ரொம்ப பேர் தவிர்ச்சிடுறாங்க. தயவு செய்து இந்து பெருமக்களே, எப்படி கடவுள் நம் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்கின்றோமோ, அதுபோல பித்திருக்கள் நம் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களுக்கு வேண்டிய கடமைகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்பது நிபந்தனை. மூன்றாவது வழிபாடு. என்ன வழிபாடு? குல தெய்வ வழிபாடு. இதையும் யாரும் ரொம்ப பேர் பண்றதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பொழுது இந்த பித்திரு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய குடும்பத்தில் குறைகின்றதோ, நல்ல நீங்களே அனுபவத்துல பாருங்க, உங்க குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குவீங்க, அது கெட்டு போய்கிட்டே இருக்கும். சுபகாரியம் நடக்கணும்னு நினைப்பீங்க, தள்ளி போய்கிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இது முட்டாள்தனம் கூட தனம்னு, கிடையவே கிடையாது. நம்மளுடைய அணுக்கள்லயே பித்திருக்களுடைய அருளாசி இருக்குது, குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்குது. நீங்க கண்டிப்பாக பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் வணங்கி ஆக வேண்டும். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை. இதை யாரும் உங்களுடைய இஷ்டத்துக்கு மாத்திராதீங்க.
பெண்களுக்கு மட்டும் குலதெய்வம் மாறினோம். ஏன்னா நீங்க திருமணமாகி உங்களுடைய புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது உங்களுடைய குலதெய்வம் கணவருடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வம். புரிகிறது எல்லாரும்? தயவு செய்து எப்படி கடவுள் வழிபாடு சொல்கின்றீர்களோ வணங்குகின்றீர்களோ அதுபோல வருடத்துக்கு ஒரு முறையாகுவது பித்திருக்களை நினைந்து விடுங்கள். அதே போல உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி விடுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எவ்வளவுதான் போகணும் நினைச்சாலும் போக முடியாது. நீங்க அனுபவத்துல பாருங்க. அடுத்த விஷயம், பித்திருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் எப்படி அப்படி சேருது? அந்த வேறொரு பிறவி எடுத்துட்டாங்களே. இன்னொரு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் என்ன மிகப்பெரிய விஷயம் ஓடுது அப்படின்னா, எனக்கு மறுபிறவி என்பது இல்லைங்க அப்படின்னு நீங்களா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. சில பேர் பார்க்கறாங்களே, கை பார்க்கறாங்களே, ஓலச்சோடிலாம் அவங்க கையை பார்த்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மறுபிறவி இல்லப்பானு. யாரெல்லாம் அப்படி சொல்றாங்களோ அது அப்பட்டமான பொய். அவங்க ஊரை ஏமாத்துறான்னு அர்த்தம். யாரெல்லாம் உங்களுக்கு மறுபிறவி இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க ஊரை ஏமாத்துறான்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? மறுபிறவி என்பது இந்துக்களுக்கு மனிதர்களுக்கு உண்டு. இதை நீங்க யாரும் மாற்ற முடியாது. நீங்க நினைச்சா அப்படி வந்து எனக்கு மறுபிறவி இல்லைன்னு சொல்லவே முடியாது. தாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு மீண்டும் ஒரு பிறவி இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்துதான் ஆக வேண்டும். இதற்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அப்ப இப்ப உன்னுடைய அப்பா இறந்துட்டாரு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, அவர் திதி பண்றதை போய் சேருமா அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் கண்டிப்பாக சேரும். எப்படி சேரும் அப்படின்னா, வேதங்கள் அதற்கும் எடுத்துக்காட்டு சொல்கிறது. நீங்க ஒரு காலகட்டத்துல மிகப்பெரிய துன்பத்துல எங்கேயுமே உதவி வராம உடைஞ்சு உளுந்து உட்கார்ந்துருவீங்க, போச்சுதான் நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுல அப்படின்னு. அந்த நேரத்துல உங்களுக்கு தெரியாதவர்கள் அறியாதவர்கள் எங்கிருந்தோ ஒரு உதவி உங்களை வந்து காப்பாற்றும் பாருங்க. அந்த உதவி எங்கிருந்து வருகிறது அப்படின்னால், உங்களுக்கு யாரோ ஒரு இடத்தில் பித்திருக்களிடம் தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உதவிகள் பித்திருக்கள் வழிபாட்டின் மூலமாகவே உங்களுக்கு வந்து சேருகிறது என்பதனை நம்முடைய வேதங்கள் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. நீங்க மாற்றாதீங்க. எப்படி கடவுளை வணங்குகின்றீர்களோ அது போல பித்திருக்களை வணங்குங்கள், குலதெய்வத்தை வணங்குங்க. இந்த 3 வணக்கமும் வணக்கத்துக்குரியது. இந்த 3 விஷயத்தில் இன்னொரு நிபந்தனை நம்மளுடைய பெரியவர்கள் வைக்கிறாங்க, என்ன தெரியுமா? இது ரொம்ப பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மைதான், சத்தியம். 3 வழிபாடுகளிலும் எக்காரணத்தை கொண்டும் அசைவம் புலால் என்பது இருக்கக்கூடாது. மனு தர்ம சாஸ்திரம் சொல்கிறது, வேதங்கள் சொல்கிறது, ஆகமங்கள் கூறுகிறது. என்ன? இந்த 3 வழிபாட்டிலையும் எந்த காரணத்தை கொண்டு அசைவத்தை போய் சேர்க்கக்கூடாது. நம்ம ஆளுங்க பண்ற மிகப்பெரிய தவறே அதுதான். கடவுள் வழிபாடு நேர்த்தி கடன் செஞ்சுக்கிறீங்களே, என் பிள்ளைக்கு காது குத்துறேன், பேர வைக்கிறேனே, உன் பிள்ளை நல்லா இருக்கணும் காது குத்தி, அதனால 10 உயிர் செத்துடணும். இது என்னங்க நியாயம்? அது என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும், என்னுடைய உயிர் நல்லா இருக்கணும், என்னுடைய உயிர் நல்லா இருக்கணும்னா அதுக்கு 10 உயிர் போயிருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிரை வதம் செய்ய நேரிட்டால் சர்வ நிச்சயம் இந்த உலகத்தில் நீயும் வதம் செய்யப்படுவாய். சாஸ்திரம் தெளிவா சொல்லிடுச்சு. நீங்க உங்களுக்காக ஒரு உயிரை கொன்றால் நிச்சயமாக அந்த உயிர் மீண்டும் உங்களுடைய உயிரை கொள்ளும். இதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இவ்வளவு பேரும் முன்னுக்கு சொல்றேன், இதை எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் தன் கடவுள் பெயரால் தொடர்ந்து ஒரு உயிரை பலிகொடுத்து வருகிறீர்களோ நிச்சயமாக 8வது வருடத்தில் உங்கள் வீட்டில் ஒரு உயிர் போகும். ஏத்துக்கிறீங்களா? இது இந்த மேடையில தைரியமா ஏன் பேசுறது தெரியுமா? அனுபவத்தில் கண்டது, சாஸ்திரங்கள் சொல்கிறது. மனிதர்கள் வாக்கு மூலமாக சொல்வதை எப்பொழுதும் மனிதன் வந்து பக்கத்துணையாக வைத்துக் கொள்வதில்லை, அது எப்பொழுதும் மாறும். இவர்கள் வழிவகுத்த சாஸ்திரங்களும் தோத்திரங்களும் நம்முடைய ஆகமங்களும் அதற்கு சான்று. திருக்குறள்ல சொல்லப்படாதது அல்ல, 10 குறள்ல புலானை தவிர்த்திருக்கிறாரு. திருமந்திரத்துல 10 திருமந்திரங்கள்ல திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, குருவரன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு, தாயுமானவர் சொல்லியிருக்கிறாரு, அருப்பறிஞ்சோதி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு, காஞ்சி மகாபரிவார் சொல்லியிருக்காரு, பரமஹம்சர் சொல்லியிருக்கிறார். இப்படி எண்ணிலடங்காத மகான்கள் இந்த புலாலை வெறுத்திருக்கிறார்கள், அதற்குள்ள பாதிப்பு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? எங்க அப்பா இருக்கும் போது இதை சாப்பிட்டாரு, அதை சாப்பிட்டாரு, போன பிறகு அதை சாப்பிடுவாரு, படைச்சிடுறீங்க. இந்த படைகள் உங்கள் பித்திருக்களை மேலோகத்திலையும் வாழ விடாது, கீழோகத்திலையும் வாழ விடாது, நடுவுல சண்டாள பிறவி எடுப்பாங்கன்னு சொல்லுது சாஸ்திரம். சண்டாள பிறவி என்ன தெரியுமா?
மேலையும் போவாத அந்த ஆத்மா கீழையும் வராது. நடு அந்தரத்தில் தாகத்தோடு தெரிந்து கொண்டிருக்கும் அந்த சண்டால பிறவி மனுதர்ம சாஸ்திரம் சொல்லுது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யாருமே இந்த தவற பண்ணாதீங்க. இதில் எங்கேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா யாருன்னு கேட்காதீங்க. நாள் பதிகளில் பாடுங்க, திருக்குறளை படிங்க, திருமுறைகளை ஓதுங்க, உண்மை புலப்படும். தயவு செய்து இந்து பெருமக்கள்கிட்ட மிகப்பெரிய வேண்டுதல் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, மூன்று வழிபாடுகளில் எக்காரணத்தை கொண்டும் அசைவத்தையும் புலாலையும் சேர்க்காதீங்க. இதுக்குள்ள ஒரு கூட்டம் வந்து நிற்கும் உங்கள் வீட்டில் எனக்கு தெரியும். என்னத்துக்கு எங்கள் அம்மா அது சாப்பிட்டாங்க இது சாப்பிட்டாங்கன்னு இது திங்கிறதுக்கு அது பேர் சொல்லிடும், அது வேற கதை. ஏன்னா நிறைய வீடுகளை பார்க்கறது என்னன்னா, பூஜை முடிச்சு வெளியாகக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பதினாறாம் நாள் ஏன்னா கொஞ்சம் தெளிவு கொடுத்துட்றேன், எந்த இடத்துல கூட்டம் இருக்க தெளிவு கொடுத்துடணும் இல்லையா. இந்த பதினாறாம் நாள் தெரிவிக்க பண்ணுறாங்க இல்லையா, காரியம் பண்ணிட்ட பிறகு அசைவம் கடக்கணும் சம்பந்தம் கடக்கணும் சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் உங்களுக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது. இந்த சம்பிரதாயம் எங்க இருக்குதுன்னு நானும் ஆகமங்களை வேதங்களை சாஸ்திரங்களை புரட்டி பார்த்துட்டு திருப்பதிகங்களை சொல்லியிருக்கிறாங்களா, திருக்குறளை சொல்லியிருக்கிறாரா, பதினாறாம் நாள் சம்பந்தம் கலக்கிறேன் எதுலையுமே கிடையாது. நீங்க காட்டிட்டீங்க அப்படின்னா நானும் அதுல கலந்துக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல ஆதாரபூர்வமாக பதினாறாம் கிருகையில அசைவத்தை கலந்து ஆக வேண்டும் இது சாஸ்திரம் அப்படின்னு நீங்க ஆதாரபூர்வமா காட்டிட்டீங்க அப்படின்னா நானே என்னோட பூர்வம் எல்லாம் எரிஞ்சுட்டு உங்க கூட்டத்தில் சேர்ந்துடுறேன். இது இந்த மேடையில சொல்றேன். ஆனால் அது இல்லை அப்படி என்பதற்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஏன் சொல்றது தெரியுமா, நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா, புண்ணியாக வாஜகம் என்னது, புனிதானம் சொல்றோம் இல்லையா, புனிதானம் என்னது, சுத்தப்படுத்துதல் என்று பொருள். புண்ணியாக வாஜகம் என்றால் சுத்தப்படுத்துதல் என்று பொருள், புரியுதா. புண்ணியாக வாஜகம் சமஸ்கிருதத்துல சுத்தப்படுத்துதல் அப்படின்னு பொருள். பதினாறாம் நாள் குருக்களுங்க வீட்டில் வந்து புண்ணியாக வாஜகம் பண்ணி புரோக்ஷணம் பண்ணி சுத்தப்படுத்திட்டு வெளியே போயிடுறோம். நாங்கள் வெளியே போயிட்ட பிறகு புலால உள்ள கொண்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகளை அசுத்தப்படுத்தி வீட்டிலேருந்து நீங்க விரட்டிடுறீங்க, அடிச்சு விரட்டிடுறீங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க இது சரியா அப்படின்னு கிடையாதுங்க. சம்பந்தம் கலங்கள் அப்படின்னா உற்றார் உறவினர்களோடு பந்தி போஜனம் செய்யுங்க, ஒற்றுமையாக இருந்து தான தர்மங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு நம்மளுடைய மதம் சாஸ்திரம். இதுக்குன்னு மார்க்கெட்டுக்கு போவோம் காலையில் எழுந்திருச்சு, இதெல்லாம் சாஸ்திரங்களை கிடையாது. மாற்றிக்கொள்பவர்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா மாற்ற முடியாது, நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய இந்து மதம் ரொம்ப அற்புதமானது. உலகத்திலே நல்ல பதிய வச்சுக்கோங்க மனசுல, உலகத்திலே அன்பை போதித்த ஒரு மதம், கருணையை போதித்த ஒரு மதம், அன்பு ஒன்றுதான் கடவுளை அடைய முடியும் என்று சொன்ன மதம் உலகத்திலே எந்த மதம் அப்படின்னா இந்து மதம் தான். நிறைய சடங்கு சம்பிரதாயம் பூஜை மூலமாக இறைவனை அடையலாம் என்று சொன்ன மதம் எது அப்படின்னா நம்முடைய இந்து மதம் தான். நீ இந்த கடவுளை தான் வணங்கணும், இந்த கடவுளை வணங்கக்கூடாது, இந்த மார்க்கத்துல தான் இருக்கணும், நீ சைவ சமயத்துல தான் இருக்கணும், நீ வைணவ சமயத்துல தான் இருக்கணும், நீ இந்துவாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் நம்முடைய மதம் அல்ல, சுதந்திரமான மதம். உனக்கு விநாயகர் படிக்குதா விநாயகர வணங்கு, அம்பாளை படிக்குதா அம்பாளை வணங்கு, சிவனை படிக்குதா சிவனை வணங்கு, நீ யார வேண்டுமான வணங்கு அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திரத்தை கொடுத்த ஒரே மதம் உலகத்துல இந்து மதம் தான். சாஸ்திரங்கள் சொல்றது ஆறு வேளை இறைவனை தொழுக வேண்டும் என்று முதல்ல சொன்னது நம்முடைய சாஸ்திரம். இப்படி ஆறு வேளை நீ தொழுகிதான் ஆகணும், இல்லாட்டி இறைவன் உன்னை தண்டிச்சிருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் நம்முடைய மதம் அல்ல. என்னுடைய மதம் தான் உயர்ந்தது, என்னுடைய மதம் தான் சிறந்தது, என்னுடைய மதம் தான் உண்மையை சொல்லி இருக்குது அப்படி என்று பிதற்றிக் கொள்ளக்கூடிய மதமும் நம்முடைய மதம் அல்ல. ஏன் சொல்றதுமா இந்த மதத்தினுடைய பெருமை சொல்லணும், இதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும், அவ்வளவு பெருமை இருக்குது. இது கடல் போன்றது, ஆழத்தை கடக்கவும் முடியாது அளக்கவும் முடியாது, அப்பேற்பட்ட உண்மையான தொன்மையான உலகத்தில் சிறந்த சத்தியத்தை சொன்ன இறைவனை அடைய முடியும் என்று அனுபவம் மூலமாக கண்ட மதம் ஒரே மதம் இந்து மதம் தாங்க. இந்த இந்து மதத்தை விட்டு வேறொரு மதம் தருபவன் பிரேதத்துக்கு சமம். தன்னுடைய தாய் மதத்தில் இருந்து மற்றொரு மதம் தான் உயர்ந்த மதம் அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவனுடைய உடம்புல உயிர் இருந்தும் உயிர் இல்லாததுக்கு சமம், அவன் பிரேதத்துக்கு சமம். அந்த பிரேதத்தை பற்றி நீங்க பயப்படாதீங்க, நம்மவர்களும் பிரேதமாக ஆகவிடக் கூடாது. இப்பொழுது உங்க பிள்ளைங்க மனசுல நல்ல பதிய வைங்க,
இந்து மதத்துடைய தொன்மை என்ன, சிறப்பு என்ன, பெருமை என்ன, தத்துவம் என்ன, தாத்பரியம் என்ன என்பதனை. ஏன்னா இது ரொம்ப நடக்குது நம்முடைய நாட்டில். பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க, உடனே வேறொரு மதத்துக்கு மாறிடுறாங்க. அவனுக்கு தெரியாது அவன் வேற மதம் மாறுறாரா இல்லையான்னு. இப்பயே சொல்லிக் கொடுங்க, இது போன்ற ஒரு மதம் உலகத்திலே இல்லை. அவன் வெளியே பேசினாலும் தவறு இல்லை, இதை யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்த மயக்க குடிச்சு 330 கோடி தேவர்களை வணங்குறாங்க, ஒரு முட்டாள் மதம் அப்படி சொன்னாலும் பயப்பட வேண்டியது இல்லை. மரத்திலையும் இறைவன் இருக்கிறா என்பதை கண்ட மதம் நம்முடைய மதம். ஜனத்திலே நம்முடைய மதம் கடவுள் இருக்கிறா சொன்ன மதம் நம்முடைய மதம். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், வானம், பூமி, பஞ்சபூதமாக இருப்பது என்று சொன்ன மதம் நம்முடைய மதம். தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய மதம் நம்முடைய மதம் தான். வேற என்ன மதம் சொன்னச்சு? சூரியனை வணங்க ஒரு மதம் இருக்குதா? ஆடி 18 இருக்கிற கங்கையை வணங்குறாங்க எந்த மதத்தினார் இருக்குதா? மரத்துல துணியை கட்டி வணங்கக்கூடிய முறை வேற எந்த மதத்தினார் இருக்குதா? செங்கல்ல துணியை கட்டி அது கடவுள் சொல்லக்கூடிய மதம் ஏதாவது இருக்குதா? நம்முடைய மதம். இதை நம்முடைய மதத்திலே முட்டாளர்கள் சொல்லுவாங்க. முட்டாள் அல்ல, உயிரற்ற கல்லிலும் கூட என்னுடைய இறைவன் இருக்கின்றான் என்பதனை உணர்ந்த உத்தமமான மதம் நம்முடைய இந்து மதம் தான். இதை யாரும் எங்கொழுதும் அளிக்க முடியாது. நம்முடைய மத உணர்வுகளையும் மத ஒற்றுமைகளையும் மதத்துடைய பெருமைகளையும் தயவு செய்து பிள்ளைகளுக்கு இந்த வயசிலே ஊட்டுங்க. அதாவது நம்முடைய இந்து சங்க பாடல கடைசியில் உனது மதம் உனது வேதம் உரிமை காக்கவா, இது நம்முடைய மதம், நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய கொள்கை. இந்த கொள்கையை எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அதனால மற்ற மதத்தை இழிவா பேசாதீங்க, இஸ்லாமிய மதத்தை இழிவா பேசுறாதீங்க, கிறிஸ்துவ மதத்தை இழிவா பேசுறாதீங்க. அப்படி வேறொரு மதத்தை இழிவா பேசுறீங்கன்னா நம்ம துரோகி. எல்லா மதமும் உலகத்தில் உயர்ந்த மதம் தான், உண்மையை உரைத்த மதம் தான். ஆனா அவர்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நிலைத்த மதம் எது என்றால் நம்முடைய மதம் தான். இஸ்லாமிய மதத்திற்கு ஒரு காலகாண்டு இருக்குது. இந்த மாதத்தில் இவரால் இந்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. கிறிஸ்துவ மதத்துக்கு இந்த வருடம் இவரால் இந்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்து மதத்துக்கு யார் அங்க தோற்றுனர், யார் ஸ்தாபகர் தெரியல. ஆதிசங்கரா இல்ல, அவர் 5ஆம் நூற்றாண்டு பிறந்தவர். நாயன்மார்களா, அதற்கு முன்னதாக அமைச்சிருப்பதுகள் இருக்கிறது. இப்படி இந்து மதத்துடைய பெருமையினையும் தொன்மையினையும் பிள்ளைகளுக்கு ஊட்டி இந்து மதத்துடைய பெருமையினை சொல்லி மத மாற்றத்தை தடுக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கும் இயக்க தலைவர்களுக்கும் உண்டு என்று சொல்லி மதத்தை போற்றுங்கள். சரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிங்க. சம்பிரதாயங்களை கடைபிடித்து இறைவனோடு இறைத்தன்மை அடைவதற்கான வழியை தேடிக்கொண்டு வாழ்க்கையில் மேன்மை புற வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த 42ஆம் ஆண்டு திருவர ஊது விழாவில் சிறு தெளிவுகளை நீங்கள் பெற்றிருப்புகள் என்று மலேசிய சங்கம் நம்புகிறது. அந்த தெளிவோடு நீங்கள் வீடு செல்ல வேண்டும், திருமுறையை தொடர்ந்து ஓட வேண்டும். தினம் படிப்போம் திருமுறையை, பெறுவோம் திருவருளை என்று சொல்லி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க இந்து மதம். ஓம்புக இந்து சங்கத்தின் புகழ்.